சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். ரெண்டு விஷயத்தை பற்றி சுருக்கமாக நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு நினைக்கிறோம். நீண்ட இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுகிறோம். சுருக்கமாக ரெண்டு விஷயத்த பேசுகிறோம். ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பினுடைய வெற்றி அணிவகுப்பு, அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆர்எஸ்எஸ் அமைப்பானது இரண்டாவது இராணுவம் என்று அழைக்கப்படக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய தேசபக்த அமைப்பு. அது ஆர்எஸ்எஸ்ஸை விட இந்த நாட்டை தேசத்தை தெய்வமாக போற்றி வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு கிடையவே கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. நம்ம நாட்டில் இதை மாதிரி ஒரு அமைப்பு வந்து எருமை வருமாங்கிறதே வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் தேசபக்தியை வளர்க்கிற ஒரு அமைப்பு, தேசத்துக்காக முழு நேரமாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட பல ஆயிரக்கணக்கான தொண்டர்களை கொண்ட ஒரு அமைப்பு, ஒழுக்கத்துக்கு பெயர் போன ஒரு அமைப்பு, கட்டுப்பாட்டுக்கு பெயர் போன ஒரு அமைப்பு. அதனால தான் நம்ம வந்து இரண்டாவது இராணுவம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த திராவிடியா மாடல் அரசாங்கமானது தடை பண்ணியிருக்கு, அதுக்கு அனுமதி மறுத்துருக்கு. அந்த அனுமதியை பெறுவதற்கு இங்கேருந்து கோர்ட்டு கோர்ட்டாக அலைஞ்சு சுப்ரீம் கோர்ட்டு வர போய் அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு வந்து பழையபடி இவங்க அது அனுமதி கொடுக்கலன்னு சொல்லி பழையது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு சொல்லி போய் எப்படி எல்லாமே போராடி கடைசியாக இப்போ வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அது வந்து முதல் பாயிண்ட்டு. அதை பற்றி ஒரு சில கருத்துக்களை நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறோம். இன்னொரு பாயிண்ட் வந்து சுங்குவார் சத்திரத்தில் வந்து சாம்சங் நிறுவனம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த நிறுவனம் வந்து அங்கேருந்து அநேகமாக கிட்டக்குட்டி வந்து அது ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்துருங்கிறது என்னுடைய கணிப்பு. சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. காரணம் வந்து தேச துரோக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்புலம், அதனுடைய வேண்டாத வேலையினால் இந்த ஒரு சாம்சங் நிறுவனமே தமிழகத்தை விட்டு இடம்பெயர போகுது. தமிழகத்தை காலி பண்ணிட்டு ஆந்திரா பக்கம் போகிறாங்க, அதுக்கு ஆயத்தம் ஆகிட்டாங்க. சாம்சங் மட்டும் போகாது, இன்னும் பல நிறுவனங்களும் போயிடும். இல்லை ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு இதை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது தமிழகத்தில் 58 இடத்துல ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி திட்டமிட்டிருந்தாங்க. இதுக்கான அனுமதி வேணும்னு சொல்லி போலீஸ்காரங்கிட்ட முறையான அனுமதி வாங்குறதுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் வந்து போலீஸ்காரங்க அனுமதி கொடுக்கலை. அதனால கோர்ட்டுக்கு போய் கடைசியில் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அப்புறம் ஹைகோர்ட்டுக்கெல்லாம் வந்து கடைசியில் வந்து முதல் 42 இடத்துக்கு தான் தரும் அப்படின்னாங்க. அதெல்லாம் செல்லாது, முடியாது, நீங்கள் வந்து எங்களுக்கு 58 இடத்துல வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருந்தாங்க கோர்ட்டில். அப்புறம் கோர்ட்டில் சில காமெடியெல்லாம் பண்ணாங்க. தமிழக அரசு வழக்கறிஞர்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது, இவங்க போய் சில காமெடியெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு நடத்த அணிவகுப்பு மரியாதை நடத்தக்கூடியது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு 6ஆம் தேதி, இன்றைக்கி வந்து மாலையில் வந்து 3 மணியிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த நிகழ்ச்சி நடக்குது. அணிவகுப்பு அதில் ஒரு சின்ன அங்கம். அதுக்கு பிறகு உள்ள அரங்கத்தில் தான், ஒரு மைதானத்தில் தான் மிச்ச நிகழ்ச்சிகள்லாம் நடக்க போகுது. ஒரு அணிவகுப்பு ஒரு 1/2 மணி நேரம் வேணால் நடக்கும், அவ்வளோதான். ஒரு இடத்துல ஆரம்பித்து அந்த மைதானத்தில் ஆரம்பித்து அப்படியே ஒரு அந்த நகர்வலம் மாதிரி ஒரு சுற்றி வந்து அதே இடத்துல வந்து நின்றோம். இதில் வந்து ரோட்டில் போகும்போது வந்து 2 பேர் இல்லைனா 3 பேராக அப்படியே போவாங்க. அதுக்கும் வந்து பாதுகாப்புக்கு ஆர்எஸ்எஸ் தொண்டர்களே அதுக்கு வந்து நிற்பாங்க, அதை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவங்களே பார்த்துக்குவாங்க. போலீஸ்காரங்களுக்கு வேலையே கிடையாது. போலீஸ்காரங்க பேருக்கு ஒரு 1-2 பேர் வந்து நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி அப்படின்னாலே சரியான நேரத்துக்கு தொடங்கும், சரியான நேரத்துக்கு அது நிறைவு பெறும், அதில் எந்த விதமான அசம்பாவிதமே நடக்காது. அப்படி தான் இது வரைக்கும் காலகாலமாக இந்தியா முழுக்க நடந்துட்டுருக்கு. தமிழகத்தில் எம்ஜிஆர் காலத்துலையும் நடந்திருக்கு, கருணாநிதி காலத்துலையும் நடந்திருக்கு, ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் நடந்திருக்கு. ஆனால் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு தான் வந்து அதுக்கு வந்து நடக்கக்கூடாது தடுக்கிறாங்க. காவல்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நன்றாகவே தெரியும் இதை பற்றி. அதனால் அங்கே போனால் அங்கே எந்த வேலையும் இருக்காது, யாருக்குமே வேலை இருக்காது. அதாவது ஒரு சின்ன சின்ன குப்பைகள் கிடந்தால் கூட அதை நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அவங்களே அதை சுத்தப்படுத்தி அதை குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட்டு அந்த குப்பையும் கொண்டு போய் எங்கே சேர்க்கணும் அதை சேர்த்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அப்படிப்பட்ட அமைப்புக்கு தான் இவங்க தடை பண்ணியிருந்தாங்க. கோர்ட்டில் வந்து என்ன சொல்லிவிட்டாங்கன்னா, தமிழக அரசு வழக்கறிஞர் எவ்வளோ பெரிய மேதாவி பாருங்கள், அது வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து காலேஜ் ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கும், அதனால் நாங்கள் வந்து அனுமதி மறுக்கோம். ஏங்க, ஞாயிற்றுக்கிழமை எந்த பள்ளிக்கூடங்க நடக்குது, எந்த காலேஜுங்க நடக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்திலே ஒரு நகைப்புக்குரிய ஒரு செய்தியாக இது இருந்துச்சு. இதே மாதிரி மாற்று மத வழிபாட்டு தலங்கள், அதாவது சர்ச்சு மசூதி இருக்கக்கூடிய வழியாக போகக்கூடாது. சர்ச்சில் உள்ளவன் சொன்னால் கூட ஒரு அர்த்தம் உண்டுங்க. மசூதியில் உள்ளவன் வந்து இங்கே இந்த இவங்கெல்லாம் வரக்கூடாது, ஆர்எஸ்எஸ் அணிவகுப்பு எங்கள் மசூதி வரைய வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தானா கூட கொஞ்சம் லாஜிக் இருக்குது. தமிழக அரசே தடுக்குது அப்படின்னா கோர்ட்டாக தான் சொல்லி, இந்தியா முழுக்க எந்த ரோடாக இருந்தாலும் சரி தான், தெருவாக இருந்தாலும் சரி தான், அது எல்லோருக்கும் பொதுவானது. இன்னும் சொல்ல போனால் இது சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு வந்து வே களத்தூர்
பெரம்பலூர் மாவட்டம் வேக்களத்தூரில் இதே மாதிரியான ஒரு இந்து மத சம்பந்தப்பட்ட ஊர்வலத்துக்கு வந்து தடை செய்திருந்தாங்க அப்படிங்கிறது சென்னை ஹைகோர்ட்டில் வந்து அதில் தீர்ப்பில் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்தியா முழுக்க தெரு எல்லோருக்கும் பொதுவானது, இது மதசார்பற்ற நாடு, இதில் எந்த மதத்தை சார்ந்தவரும் எந்த நிகழ்ச்சி வேணாலும் எந்த ரோட்டில் வேணாலும் நடத்திட்டு போகலாம், பாதுகாப்போடு இருக்கணுமே ஒழிய கட்டுப்பாட்டோடு இருக்கணுமே ஒழிய இந்த மாதிரி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறையினர் வந்து மறுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே வந்து சென்னை ஹைகோர்ட்டே இதுக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. ஆனாலும் இந்த மரம் மண்டைகளுக்கு அது புரியாமல் தமிழக அரசு வந்து அதை எதிர்த்து இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் அதையும் வந்து கோர்ட் வந்து சொல்லி, அதாவது நீதியரசர்களுக்கு தான் தெரியும்ல, அவங்க வந்து இந்த மாதிரி கண்ணாம்பூச்சி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது, கோர்ட் வந்து உத்தரவு போட்டு அதை மதிக்கணும், பழையபடியும் நம்ம வந்து மதிக்க மாட்டோம், அங்கே வந்து கோயில் இருக்குது, அங்கே சர்ச்சு இருக்குது, அங்கே மசூதி இருக்குது, இதே கதையை திருப்பி திருப்பி சொல்லிட்டுலாம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான உத்தரவெல்லாம் போட்ட பிறகு வாணிங்கெல்லாம் கொடுத்த பிறகு அனுமதி கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்து திட்டமிடப்பட்ட 58 இடங்கள்லையும் வந்து இன்றைக்கி மாலை 6 மணிலேருந்து மாலை 3 மணிக்கு இந்த நிகழ்ச்சியானது தொடங்குது. சென்னையில் வந்து கோவூரில் நடக்குது, கோவூரில் பக்கத்தில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அதுக்கு உள்ள ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. போகக்கூடிய ஆர்எஸ்எஸ் தொண்டர்களெல்லாம் அங்கே பூரண கணவேசோடு அங்கே போயிட்டுருக்காங்க. பார்வையாளர்களும் அங்கே நிறையா போயிட்டுருக்காங்க. அந்த அணிவகுப்பை பார்க்குறதுக்கு விருப்பப்படக்கூடிய தாய்மார்கள் பெண்கள் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு வெற்றி அணிவகுப்புன்னு நம்ம சொல்லலாம். அப்படி தான் இதை சொல்லணும். அதாவது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தை எதிர்த்து கோர்ட் மூலமாக சட்ட போராட்டம் நடத்தி கிடைத்த வெற்றி, அதன் மூலமாக அது வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு அணிவகுப்பாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து சுங்கோசத்திரத்தில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை சுங்கோசத்திரம் இந்த பகுதியிலே தான் அமைச்சிருக்காங்க. இது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வந்த பிறகு அமைச்ச தொழிற்சாலைகள் இல்லை, அதுக்கு முன்னாடியே பல 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அது தொடங்கப்பட்ட தொழிற்சாலைகள் தொடர்ந்து அங்கே நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சாம்சங் தொழிற்சாலை இருக்குது, சுங்கோ சத்திரத்தில் இருக்குது. 2552 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. இந்த வேலை பார்க்குறதுல வந்து தொழிலாளிகள் மத்தியில் வந்து ஒரு போராட்டம்ங்கிற பேரில் தொழிலாளிகள் எல்லாரும் பண்ணலை, தொழிலாளிகளில் ஒரு 100-150 பேர் தான் இதில் இருக்காங்க. இந்த போராட்டத்தை பண்ணுறாங்கன்னு நல்லா உள்ளே போய் விசாரிங்க, தினமலரில் எண்ணெய் போட்டிருக்க செய்தி கூட தப்பு தான். 700 பேர் வந்து போராட்டத்தில் கலந்து 700 பேர் போராட்டத்தில் கலந்துருக்காங்கன்னு சொன்ன பாயிண்ட் கரெக்டு, அது 700 பேர் கிடையாது, அதுவும் அதை விட கம்மி தான். ஆனால் அந்த அத்தனை 700 பேரும் அவங்க குறிப்பிட்டிருக்க அத்தனை பேருமே வந்து சாம்சங் தொழிலாளிகளே இல்லை, ஒரு 110-120 பேர் தான் இருக்காங்க அங்கே வேலை. நீங்கள் நல்லா எண்ணி பாருங்கள், அந்த போராட்டம் நடத்துகிறாங்கல்ல அந்த இதில் இருக்கக்கூடியவங்கள யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்க, யூனிஃபார்ம் சட்டை போட்டிருக்காங்க பாருங்கள், ப்ளூ கலர் சட்டை, அதை விட அங்கே உள்ள ஊழியர்கள் எத்தனை பேர்னு எண்ணி பாருங்கள், அது ஒரு 100-110 தான் வரும். இதுக்கு முன்னாடியும் ஒரு உதாரணம், இது போன மாதம் 9ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது, இன்றைக்கி அடுத்த மாதம் 6ஆம் தேதி ஆயிடுச்சு, 1 மாதம் நிறைவு பெற போகுது இந்த போராட்டம். இதுக்கு முன்னாடி அவங்க வந்து சுங்கோ சத்திரத்திலேயே பெரிய போராட்டம்லாம் நடத்தி கைதெல்லாம் பண்ணாங்க, 110 பேர் தான் கைதாகிருந்தாங்க. அங்கே தொழிலாளிகள் நாங்கள் வந்து 2552 பேர் உள்ள தொழிற்சாலையில் வெறும் 110 பேர் தான் கைதாகிருந்தாங்க, பாக்கியெல்லாம் ஒழுங்காக வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க, வேலைக்கு போகிறவனையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க, தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது அனைத்துக்கும் காரணம் கம்யூனிஸ்டுக்காரங்க. கம்யூனிஸ்டுக்காரன் வந்து, அதாவது இந்த கம்யூனிஸ்ட் வந்து நாட்டுக்கும் கேடு தான், வீட்டுக்கும் கேடு தான். பாருங்கள் அதில் அப்பாவிகள் கொஞ்சம் பேர் ஒரு 100-150 பேர் வேணா 200 பேர் கூட வச்சுடுங்க, அந்த 200 பேருடைய குடும்ப வாழ்க்கையை கெடுத்து விட்டாங்கல்ல, இப்போ சீரழிச்சிருவாங்க, அவ்வளோதான், இனிமேல் புடிஞ்சு போச்சு கதை. அதை ஒழுங்காக வேலைக்கு போகிறவனையும் போகாதுன்னு தடுக்கிற கோஷ்டி இது. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன், அவங்க என்ன கோரிக்கை அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 7 கோரிக்கை மொத்தம் வச்சுருக்கோம், வர எங்களுக்கு வந்து சம்பளம் குறைவு அது இது இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அதில் உடன்பட்டுட்டாங்கன்னா சர்வதேச அளவில் தொழில் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் சாம்சங் தொழிற்சாலை, தென்கொரியா தொழிற்சாலை, அந்த நாட்டை சேர்ந்தது. அந்த இதனுடைய 2வது மிகப்பெரிய தொழில் கூடமே டெல்லி பக்கத்தில் கூர்கார்ல அமைச்சிருக்காங்க. இது உலகத்திலேயே 2வது பெரிய தொழிற்சாலையை இவங்க தான் அமைச்சிருக்காங்க. இந்தியாவில் இருந்து நிறைய மொபைலை அவன் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கான், இங்கே உற்பத்தி பண்ணி இங்கே சேல் பண்ணும்போது நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணுங்கிறது தான் மோடியினுடைய திட்டம், அதுதான் மேக் இன் இந்தியா திட்டம், அந்த அடிப்படையில் அதையும் செய்துட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ந்து அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த தமிழகத்தில் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் வர்றதுக்கு முன்னாடியே வந்த தொழிற்சாலை அது. அந்த தொழிற்சாலையில் தான் இப்போ வந்து கம்யூனிஸ்டுக்காரன் போராட்டம் நடத்துகிறான். முக்கியமாக வந்து ஒரே ஒரு கோரிக்கை வந்து நிறுவனம் ஏற்றுக்கல. என்ன கோரிக்கைன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எங்களுக்கு அங்கே அமைக்கணும், இதுதான் கோரிக்கை. விளங்குமா இது? இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை அந்த
நிறுவனத்துக்குள்ள தொழிற்சாலைக்குள்ளால அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம். அடுத்து அதில் ஒரு விதிமுறை என்ன அப்படின்னா, அந்த நிறுவனம் ஒத்துக்கணுமா எப்படி அப்படின்னா, கண்ட நான் எல்லாம் போய் அதில் வந்து நான் வந்து இந்த தொழிற்சங்கத்தில் இருக்கேன்னு சொல்லி பேச்சுவார்த்தைக்கு வருவோம், அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்கிறான். எப்படிங்க இது? இல்லை எப்படின்னு கேட்குறேன். நீங்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற தொழிற்சாலைகளுக்கு தொழிலாளர்களுக்காக நீங்கள் ஒரு சங்கத்தை ஏற்படுத்துங்கன்னு நிறுவனம் சொல்லுது. சாம்சங் தொழிற்சாலை நிறுவனத்தில் தரப்பில் இருந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு இதை வைங்க, அரசியல் கட்சி பின்புலத்தில் இங்கே எந்த தொழிற்சங்கத்தையும் வைக்காதுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தானே? நீங்கள் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் திமுக ஒன்று வரும், அப்புறம் தீகா ஒன்று வரும், அப்புறம் வந்து அண்ணா திமுக ஒன்று வரும், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் வரும், அப்புறம் நாம் தமிழர்னு ஒன்று வரும். இப்படி ஆளாளுக்கு ஒரு நாலு பேர் சேர்ந்து நாங்கள் சங்கம் சங்கன்னு வச்சாங்கன்னா வேலை என்றைக்கு செய்வாங்க? எல்லாரும் சங்கத்தை வச்சுட்டு ஆளாளுக்கு அவங்கவங்க சங்கத்தில் உள்ள எங்கள் சென்னை பிரதிநிதி வருவார் பேச்சுவார்த்தைக்கு, எங்கள் லண்டன் பிரதிநிதி வருவார்னா விளங்குமா அது? தொழிற்சாலையா என்னது இது? இதுதான் பிரச்சனை. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எங்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற நபர்கள் ஒரு சங்கத்தை அமைக்கட்டும், அவங்களுடைய கோரிக்கைகளை அந்த சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் மூலமாக எங்கள் நிர்வாகத்துக்கு தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தட்டும், அதில் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இதை அரசாங்கம் வந்து மீடியேட்டிங் பண்ணட்டும், நடுநிலை வகிக்கட்டும், அவங்கள வந்து இதில் கலந்துக்கிட்டோம், அதிகாரிகள் வரட்டும். இதில் எந்த விதத்துலையும் அவங்க குறுக்கீடு செய்யவே இல்லை. கம்யூனிஸ்டுக்காரன் வந்து உள்ளே வராத, கம்யூனிஸ்ட் கட்சியே உள்ளே வராத, அந்த பேரில் எங்கள் சங்கம்லாம் ஒன்றும் அமைக்க வேண்டாம். எங்கேயுமே இல்லை உலக அளவில் சாம்சங் தொழிற்சாலையில் எங்கேயுமே இந்த சங்கங்கள் அந்தந்த நாட்டினுடைய அந்த அரசியல் கட்சி டெல்லியில் கூட கிடையாது, கூர்கானில் கூட அந்த இது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்கே அமைக்காதுங்காட்டி ஒரு பாயிண்ட். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு தயாரிப்பு தொழிற்சாலைகளில் சங்கமே கிடையாது, அதை குறிப்பாக இந்த கம்யூனிஸ்ட்டுக்கு சங்கமும் கிடையாது, எந்த அரசியல் கட்சி பின்புலத்தில் உள்ள எந்த சங்கமும் கிடையாது. தொழிலாளிகளுக்குன்னு வேண்டாம் ஒரு சங்கம் ஒரு அமைப்பு மாதிரி வச்சுட்டு அவங்களுடைய கோரிக்கையை பேசுறதுக்கு மட்டும் வச்சுருக்காங்களே, வேறு எதுவுமே கிடையாது எனக்கு தெரிந்த வரையில். இப்போ நான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம வந்து இதில் பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, எதுக்கு கம்யூனிஸ்டுக்காரன் வந்து இந்த சாம்சங் சங்க தொழிற்சாலையை மூடணுங்கிற அளவுக்கு ஏன் இந்த மாதிரி முன்னெடுத்துட்டு வரா? தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சென்னையில் ஆரம்பிச்சிட்டாங்க, திருப்பூரில் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் கம்யூனிஸ்டுக்காரன் தான் பண்ணுறான். தொழிற்சாலை நடக்குது சுங்கோர் சத்திரத்தில், அங்கே வேலை பார்க்குற கம்யூனிஸ்ட் இதில் இப்போ ஆதரவு கொடுத்து கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் வேணும்னு சொல்லி போராடுறது ஒரு 110 பேர் 120 பேர் தான். இவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தாருன்னு சொல்லி கூட்டி உட்கார, நீங்கள் பாருங்கள், நீங்களே அந்த வீடியோக்கெல்லாம் எடுத்து போடுங்க பாருங்கள், நீங்கள் கம்யூனிஸ்டினுடைய பக்கங்கள்லாம் இதை பரப்பிட்டு இருக்காங்க, நீங்கள் அதை எடுத்து பாருங்கள். ரெண்டு கம்யூனிஸ்டுக்காரன் மட்டும்தான் இதை வந்து பின்புலத்துலேருந்து இயக்கிட்டு இருக்கான். ஆனால் தமிழகத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இது வளவனாக இருக்கட்டும், இல்லைனா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமானாக இருக்கட்டும், இல்லைனா திமுகவினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லைனா காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், ஒருத்தங்க கூட இதை ஆதரிக்கவே இல்லை. இந்த போராட்டத்துக்கு யாருமே ஆதரவு கொடுக்கல. ஒரே காரணம், இந்த கேடுகட்ட கம்யூனிஸ்டுக்காரங்க வந்து தேச துரோக செயலில் ஈடுபடுறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், திமுகவுக்கு உட்பட தெரியும். சீனாவினுடைய கைக்கூலி இவங்க, சீனாவினுடைய அஜெண்டாவை இங்கே நிறைவேற்றுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்குறேன், எங்க சீனாவிலிருந்து ஏகப்பட்ட மொபைல் நிறுவனங்கள் இருக்குது இந்தியாவில் இருக்குது. மோடி வந்த பிறகு கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள மேக் இன் இந்தியா திட்டம் கொண்டு வந்து நீங்கள் சீனாவில் தயாரித்து இங்கே வந்து விற்றதெல்லாம் போதும், இங்கே நிறுவனத்தை தொடங்குங்க, தொழிற்சாலையை இங்கே வைங்க, இங்கே உள்ளவனுக்கு வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி கொண்டு வந்தார். அதில் கொண்டு வந்த பிறகு தான் எல்லா கம்பெனிக்காரனும் சீனாவிலேருந்து, எல்லா மொபைல் ஃபோன் கம்பெனிக்காரனும் சீனாவிலேருந்து இங்கே வந்து தொழிற்சாலை வேறு வழி இல்லாமல் தொடங்கினான். அதையும் கூட முழு வடிவமான தொழிற்சாலைன்னு சொல்ல முடியாது, அசம்பிளிங் தான் பண்ணுறாங்க பெரும்பாலும். ஏன்னா அதனுடைய அந்த ஸ்னாப் ட்ராகனாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து மீடியா டெக் ப்ராசஸராக இருக்கலாம், இந்த மாதிரி ப்ராசஸர்லேருந்து ஆரம்பித்து, இல்லைன்னா பேட்டரியாக இருக்கலாம், இல்லைன்னா டிஸ்பிளேயாக இருக்கலாம், இல்லைன்னா அதனுடைய மற்ற பாகங்களாக இருக்கலாம், எல்லாம் வெளியிருந்து தான் வருது. அவன் சீனாவிலேருந்தே கொண்டு வரான், இங்கே கொண்டு வந்து அசம்பிள் பண்ணி நம்ம மேட் இன் இந்தியான்னு போட்டு விற்கிறான். அதையாவது நீ செய்யுங்கிறது தான் மோடியினுடைய திட்டம். அதுக்கு இங்கே விவோ இருக்குது, ஓப்போ இருக்குது, ஒன் ப்ளஸ் ஒன் இருக்குது, அப்புறம் வந்து ரியல்மி இருக்குது, ரெட்மி இருக்குது, ஷாமி இருக்குது, இன்னும் நிறைய நிறுவனங்கள் சீனாவில் உள்ளது இருக்குது, இன்ஃபினிக்ஸ் இருக்குது, இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவில் வந்து கம்பெனி தொடர்ந்து வச்சுருக்காங்க. அங்கேயுமே இவன் போராட்டம் நடத்தலையே. ஏங்க விவோ பெரிய நிறுவனம் தானேங்க, ஓப்போ பெரிய நிறுவனம் தானே, ரெட்மி ஷாமி எல்லாம் பெரிய நிறுவனங்கள் தானே, அந்த தொழிற்சாலையெல்லாம் இருக்க தானே செய்து, அங்கேயுமே எனக்கு சங்கத்தை ஆரம்பின்னு சொல்லி போகலையே, இவன் போராட்டம் நடத்தலையே, போகலை அங்கெல்லாம். சீனா கம்பெனிக்கு வந்து ஆதரவாக இருக்கணும், அதே சமயத்தில் மற்ற நிறுவனங்களுக்கு எதிராக போராடணும், இதான் அவங்களுடைய சித்தாந்தம். தென்கொரியாவில் இருந்து உள்ள நிறுவனம் சாம்சங். இப்போ இங்கே முக்கியமான பிரச்சனை என்னென்னா, இந்த சாம்சங் நிறுவனம் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து இந்திய மக்கள் மத்தியில் வந்து பிரபலமாயிட்டு, ஒரு காலத்தில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா,
ஆப்பிள் இருக்குது, இன்னொரு நிறுவனம் வெளியே உள்ளது. நோக்கியா சென்னை இவங்க இருங்காட்டு கோட்டையில் இருந்தது, நிறுவனத்தெல்லாம் மூடிக்கிட்டே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அது இல்லை, நலிஞ்சு போச்சு அந்த நிறுவனம். அதுக்கு பிறகு இருக்கிறதுல சாம்சங் இது ஆப்பிள் வந்து பெரிய விலை கூடின மொபைல்கள் எல்லாமே. அப்போ மேல்தட்டு மக்களுக்கு தான் அது வந்து போய் சேரும், அடித்தட்டு மக்கள் ஏழை பாடைகளுக்கு போகக்கூடிய மாதிரி மொபைல் இல்லை. சீனாக்காரன் அந்த எல்லா பல்வேறு பேரில் வந்து அந்த அந்த ஏரியாவை வந்து அவன் ஆக்கிரமிச்சுட்டான். இப்போ சாம்சங்காரன் சாம்சங் வந்து இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா எம் சீரீஸ்னு வரும், M15, M05, M05 மாடல் எல்லாம் இன்றைக்கி என்ன விலையில் மார்க்கெட்டில் இருக்குன்னு அமேசானில் வேணால் நான் சொல்லும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள். M05 மாடல் சாம்சங் மொபைல், தரமான மொபைல், 6000 mAh பேட்டரி எல்லாம் கொடுத்துருக்கா, டிஸ்பிளே பக்கா டிஸ்பிளே கொடுத்துருக்கா, விலை எவ்வளோ தெரியுமா? 6400 ரூபா. நம்புனா நம்புங்க, நம்மகிட்ட போங்க, இதுதான் பிரச்சனை. அப்போ 6400 ரூபாயில் இருந்து 1.5 லட்சம் ரூபா வரைக்கும் சாம்சங் மொபைல் இருக்குது, அவைலபிளாக இருக்குது இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில் இருக்குது. அப்போ இதே இந்த மக்கள் மத்தியில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, 6400 ரூபாய்க்கு வாங்கக்கூடியவனும் சாம்சங் தான் வேணும்னு கேட்பான். ஓ விவோ வேணும்னு சொல்ல மாட்டான், ஓப்போ வேணும்னு சொல்ல மாட்டான். சீனா கம்பெனி மொபைலில் நம்பிக்கை இல்லாதது, அதை வாங்க மாட்டான். கோடு போகும், டிஸ்பிளே போகும், அது போகும், இது போகும், பேர் வந்து கெட்டு போயிடும். இன்னொன்று, தரமானது கிடையாதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் சாம்சங்னு ஒரு மரியாதை இருக்குது, ஆப்பிளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஆப்பிள் வாங்கினா பைசா அதிகமாக இருக்கும், ஐஃபோன் வாங்கினா அது முடியாது. ஆனால் சாம்சங் வாங்கலாம், 6400 ரூபாயில் கிடைக்குது இல்லை, 6400 ரூபாயில் ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ஸ்மார்ட் போன் கிடைக்குது, நல்ல டிஸ்பிளேயில் கிடைக்குது, நல்ல பேட்டரி பேக்கப்பில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக வாங்க தெரிஞ்சுவாங்க. அப்போ இது எங்கே பாதிக்கும்? சீனாவுக்கு, சீனாவுடைய மொபைலுக்கு வேட்டு வைக்கும். அவன் என்னெல்லாமோ கொடுத்து பார்க்குறான், என்னெல்லாமோ பண்ணி பார்க்குறான், இருந்தாலும் அது பாதிக்கும். இப்போ பாதிக்க போகுது, பாதிக்குது, பாதிக்கிறதுனால தான். அப்போ 6500 ரூபாயில் கிடைக்குது, 8000 ரூபாயில் கிடைக்குது, 10000 ரூபாயில் கிடைக்குது, 12000 ரூபாயில் கிடைக்குது, 16000 ரூபாயில் கிடைக்குது, 20000 ரூபாயில் கிடைக்குது, 30000 கிடைக்குது, 40000 கிடைக்குது, பல்வேறு ரகமாக களத்தில் இறக்கி விட்டுட்டான். தரமான மொபைலாகவும் இருக்குது, சீனா மொபைலுக்கு இப்போ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அதுக்கு வேட்டு வைக்குது. அதனால தான் நீ சாம்சங் கம்பெனியை மூடுன்னு சொல்லி இவங்க போராடுறாங்க. வேறு எந்த நோக்கமும் இவங்களுக்கு கிடையாது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. நீங்கள் வந்து சாம்சங் கம்பெனியை மூடிட்டீங்க இந்தியாவில் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி சென்னையில் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, என்னமோ டெல்லியில், டெல்லியில் விட மாட்டாங்கன்னு வச்சுருங்களேன். கூர்கான்லாம் வந்து அது வந்து ஊபி எல்லைக்கு உள்ளால் வருது, அதனால் கண்டிப்பாக அந்த ஊபிக்குள்ளே தான் அந்த அந்த இது இருக்குது. அதனால் வந்து அங்கே யோகி இருக்கார், அதனால் இந்த பாச்சாலாம் அங்கே பழிக்காது, அங்கே வந்து பருப்பு எடுத்து விடுவார் அவர், அதனால் அங்கே போய் இதை பாச்சா பழிக்காது. சென்னையில் வந்து இங்கே வந்து நம்ம ஒரு துப்புக்கட்ட முதலமைச்சர் வச்சுருக்கோம்ல, அப்படி தாங்க சொல்லணும், துப்புக்கட்ட முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. 1 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு சார் போராட்டம், கணேசங்கிற அமைச்சரை அனுப்பிவிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறான். யார் சார் போராட்டம் நடத்துகிறது? கம்யூனிஸ்டுக்காரன் அவன் யார்? திமுகவுக்கு கொத்தடிமை, 25 கோடி ரூபாய்க்கு விற்றுட்டு போன ஆள், கட்சியை அடமானம் வச்ச கட்சி அது, திமுகவுக்கு அடமானம் வச்ச கட்சி அது, வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தானே. கூப்பிட்டு வச்சு ஒரு 2 சத்தம் போட்டு என்ன போராட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு விட்டா வேலை முடிஞ்சு போயிடும். இதுக்கு கூட உங்களுக்கு முடியலைன்னா என்ன முதலமைச்சர் நாற்காலியில் உட்காந்துருக்கீங்க, எதுக்கு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன எது என்ன லாய்க்கு இருக்குது நீங்கள் இதுக்கு? இதில் வேறு நாங்கள் அமெரிக்காவில் போய் நான் முதலீடுகளை ஈர்த்துட்டு வரேன், எவன் மருமைங்க, எவன் மரும? இப்போ சாம்சங்காரன் தெளிவாக இருக்கான், சாம்சங் நிறுவனம் பக்காவாக இருக்காங்க. நீ இங்கே பண்ணலைன்னா நான் நேரே சில கிலோமீட்டர் தான் தொலைவு ஆந்திரா, அப்படியே நான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க. அது ஏற்கனவே பல நிறுவனங்கள் அதை மாதிரி நடந்திருக்கு. அதாவது மேற்கு வங்காளத்தில் வந்து நானோக்கார், டாட்டானுடைய நானோக்கார ஆரம்பிக்கணும், வேலையெல்லாம் தொடங்கி பாதி கிணறை தாண்டி போயிட்டாங்க. அங்கே இருந்த கம்யூனிஸ்டுக்காரன்லாம் அதை கெடுத்து குட்டி சோறாக்குனாங்க. விளைவு என்ன? நேரே குஜராத்துக்கு போயிட்டு, மேற்கு வங்காளம் எங்கே இருக்குது? இந்தியாவில் கிழக்கு பகுதியில் இருக்குது, அங்கேருந்து தூக்கிட்டு இந்தியாவின் மேற்கு பகுதிக்கே நகர்த்திட்டு போயிட்டாங்க. இது இங்கே சுங்குவா சத்திரத்துலேருந்து இங்கே ஆந்திராவுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், எத்தனை கிலோமீட்டர்ன்னு நினைக்கிறீங்க? எல்லா கட்டமைப்பும் சந்திரபாபு நாயுடு தயாராக வச்சுட்டு காத்திருக்கார். இங்கேருந்து கிளம்ப உடனே இங்கே வா அப்படின்னு, அது போகும்போது சாம்சங் மட்டுமா போகும், மிச்சமீதி இருக்க எல்லா நிறுவனமும் தான் போவாங்க. சாம்சங் நிறுவனம் வந்து இந்தியாவில், அதை குறிப்பாக தமிழகத்தில் சுங்குவா சத்திரத்தில் உள்ள அந்த நிறுவனத்தை விரிவுபடுத்துறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க, முதலீடை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. இனிமேல் எப்படி பண்ணுவாங்க அவங்க? அவங்க மட்டும் இல்லைங்க, அங்கே எந்த நிறுவனமும் பண்ண மாட்டானே. எதுக்கு தேவையில்லாமல் இவரு வந்து இந்த முதலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, தொழிற்சாலைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. எப்படி தொழில் அதிபர்கள் என்ன முகத்து மூஞ்ச வச்சுட்டு இங்கே வருவாங்க? அறிவு வேண்டாமா? இதெல்லாம் ஆட்சியாளர்களுக்கு, தமிழக முதலமைச்சரை தான் சொல்கிறாங்க, அறிவு வேண்டாமா? ஒரு சின்ன விஷயம் கூப்பிட்டு நான் அந்த போலீஸ்காரனை வச்சு 4 சாத்து தூக்கி எஃப்ஐஆர் போட்டு உள்ள தூக்கி போட்டிங்கனால கதை முடிஞ்சிடும். 110 பேருக்காக 2552 பேருடைய பொழைப்பை கெடுக்கக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்கான் கம்யூனிஸ்டுக்காரன். இவங்க இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு அப்பன் முதலமைச்சர், ஒரு மகன் துணை முதலமைச்சர், தேவையா இதெல்லாம்? 1 மணி நேரத்தில் இதை முடிக்கக்கூடிய வேலை,
அண்ணாமலையை கொண்டு போய் அந்த நாற்காலியில் ஒரு 24 மணி நேரம் உட்கார வைங்க. நான் என்ன உட்கார வைங்க சார், ஒரே ஒரு நாளில் அந்த பிரச்சனை சால்வ், ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும். கேவலமாக இல்லையா இது? ஒரு 2500 பேருக்கு 552 பேருடைய பொழைப்போ ஒரு 110 பேர் கெடுக்கிறா அப்படின்னா, இதை பார்த்துட்டு ஒரு முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இவர் இப்போ 3 அமைச்சரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்த போறாரா? இதை விட எவன் வருவான்? நான் எதை கேட்குறேன், அம்பானிகிட்ட வாங்க, அதானிகிட்ட வாங்க, இந்த பக்கமாக நடந்து கார்பரேட்னு திட்டிட்டு இருந்தாங்க, இப்போ வாங்க வாங்கன்னு விலை வீசி விலை சிவப்பு கம்பளம் போட்டு கூப்பிட்டுட்டு இருக்கியே, எவன் எப்படி வருவாங்க? அவங்க ஸ்டெர்லைட் ஆலையிலையும் இதே வேலையை தான் பார்த்தாங்க. நோக்கம் வந்து சீனாவுக்கு கொத்தடிமை வேலை பார்க்கணும், அதுக்கு இந்த திமுகவும் சேர்ந்து துணை போச்சுது. அதுதான் இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிது, அதே கம்யூனிஸ்டுக்காரே, அதே ஃபார்முலா. இப்போ இந்த சீனாவினுடைய நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. கர்நாடகத்தில் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. சீனாவில் இருந்த ஆப்பிள் நிறுவனம் வந்து என்ன முடிவு எடுத்துச்சுன்னா, சீனாவில் உள்ள அதனுடைய தொழிற்சாலையை மூடுறதுக்கு முடிவு பண்ணாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையை விரிவுபடுத்துறதுக்கு முடிவு பண்ணாங்க. அங்கே விட இந்தியாவில் தான் மேக் இன் இந்தியா திட்டத்தில் எங்களுக்கு பல சலுகைகள் இருக்குது, வசதி வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இந்தியாவில் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தொழிற்சாலையை விரிவுபடுத்த போகிறேன், சீனாவில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சீனாவில் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன ஒரே காரணத்தினால பெங்களூர் பக்கத்தில் இருந்த ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனியை தீ வச்சு கொளுத்துறாங்க. கொளுத்துறது யாருன்னு நினைக்க, கம்யூனிஸ்ட் நாதாரிகள் இவங்க செய்தாங்க. ஒரே காரணம், சீனாவில் எப்படி நீ க்ளோஸ் பண்ணுவா? எந்த நாட்டுக்கு விசுவாசமாக இருக்காங்க இவங்க கம்யூனிஸ்டுக்காரங்க? யாருக்கு விசுவாசமா இருக்காங்க? திங்கிறது இங்க, எல்லா வேலையும் பண்றது, வேண்டாத வேலையும் பண்றது இங்க, விசுவாசம் மட்டும் சீனாவுக்கு. இதுதான் நோக்கம். இதை முதலமைச்சரும் புரிஞ்சுக்கலன்னா என்ன செய்ய முடியாது? பாருங்க, வேடிக்கை பாருங்க, இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னா 10 நாள் தான், சாம்சங் நிறுவனம் முதல் கட்டமாக தமிழகத்தை விட்டு வெளியேற தயாராகிட்டு இருக்கு. தயாராகிட்டாங்க, அவங்க தெளிவா இருக்காங்க. உனக்கு ஒரு இந்த சுண்டக்கை அவனுக்கு தெரியும்ல சார். இப்போ வடகொரியா நிறுவனமா இருந்தா இவனு பேசாம இருந்திருப்பான். தென்கொரியா நிறுவனம் அதான் பிரச்சனை, அது வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிரான நாடு, அதனால இவங்களுக்கு பிரச்சனை. ஆனால் அவன் சர்வதேச அளவில் தொழில் பண்ணிட்டு இருக்காங்களா, அமெரிக்காவிலேருந்து ஆரம்பிச்சு எல்லா நாட்டிலையும் தான் தொழில் பண்ணிட்டு இருக்கான் அவன். அது எப்படி அவன் வந்து ஒத்துக்க முடியும்? அவனுக்கு எல்லா நாட்டுக்கும் அவனுடைய கம்பெனிக்குன்னு ஒரே ஒரு விதிமுறை தான், அந்த விதிமுறை தான் சென்னையில் இருக்கக்கூடிய சுங்கோ சத்திரத்தில் இருக்கக்கூடிய கம்பெனியிலும் அவன் நடைமுறைப்படுத்த முடியும். அதெல்லாம் ரெண்டாவது சார், சீனா கைக்கூலியாக வேலை பார்க்குற இவங்களுக்கு எதுக்கு அடி பண்ணியணும்? தெரியாதா? இது நமக்கு தெரியுற இந்த இசு வந்து விஷயம் வந்து சாம்சங் நிறுவனத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தெரியாதா, இல்லை முதலாளிகளுக்கு தெரியாதா? தெரியாதானு செய்யும். இந்த பாலிடிக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அரசியலை உள்ளே கொண்டு வராதுங்கன்னு சொல்கிறாங்க, போயிட்டு போகண்டியதானே? வேலை பார்க்க வந்தால் வேலையை பாருங்கள், சம்பளம் கண்டலன்னா சம்பளம் கேளுங்க, அதெல்லாம் கொடுக்க தானே செய்கிறாங்க, எல்லா இடமும் சம்பளம் கொடுக்க தானே செய்கிறாங்க. போராடுற ஆட்களெல்லாம் பாருங்கள், போனவன் வந்தவன் கண்டவன் தமிழன் தமிழன் அல்லாதவன் எல்லாரும் தான் போராடிட்டு இருக்காங்க. தொழிற்சாலையில் வேலை பார்க்குறவங்க எத்தனை பேர் போராடுறாங்க? 110 பேர் தான். கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஒரு வேளை கொஞ்சம் 200 பேர்னு கூட வச்சுக்கிடுங்க, அவ்வளோ பேர் தான். 200க்காக 2500 பேருடைய பொழைப்பை நாசம் பண்ண போகிறீங்களா? பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆந்திராவில் ஒரு 2500 பேருக்கு வேலை கிடைக்கும், அங்கே விரிவுபடுத்தி விடுவாங்க. 2500 என்ன, 5000 பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி அங்கே விரிவுபடுத்தி பெரிய லெவலில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இழப்பு தமிழனுக்கு தான், திமுகவுக்கும் கிடையாது, இல்லைன்னா முதலமைச்சருக்கும் கிடையாது, இல்லை கம்யூனிஸ்ட் ஆதாரிகளுக்கும் கிடையாது, தமிழனுக்கு இழப்பு. அதுதான் நம்ம முக்கிய வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது இதுக்கு இதுக்கு மேலேயும் அந்த முதலமைச்சர் விழிச்சுக்கலன்னு வச்சுடுங்க, இன்னுமா நான் வந்து கும்பகர்ண தூக்கத்தில் தான் இருப்பேன், இதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், தோழமை சுட்டுது அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருந்தாருன்னு வச்சுடுங்க. வரணும்னு சொன்னவனும் வரமாட்டான், விரிவுபடுத்தணும்னு சொன்னவனும் விரிவுபடுத்த மாட்டான், தொழில் இதோட மூடிட்டு போயிட வேண்டியதுதான். இதுதான் நிலவரம். நன்றி, வணக்கம்.